வணக்கம் GChempaint இல் preferences ஐ edit செய்தல் templateகள் மற்றும் residues எச்சங்கள் குறித்த tutorialக்கு நல்வரவு இந்த tutorialல் நாம் கற்க போவது preferences ஐ edit செய்தல் templateகளை கையாளுதல் இருக்கும் templateகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துதல் ஒரு புது templateஐ சேர்த்தல் மேலும் கற்பது எச்சங்களின் பயன்கள் மற்றும் எச்சங்களை எடிட் செய்தல் இங்கே நான் பயன்படுத்துவது Ubuntu Linux இயங்குதளம் பதிப்பு 12.04 GChempaint பதிப்பு 0.12.10 இந்த டியூட்டோரியலை பின்தொடர உங்களுக்கு GChempaint வேதியியல் அமைப்பு திருத்தி பற்றி தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை காணவும் நான் ஏற்கனவே ஒரு புதிய GChempaint அப்ளிகேஷனை திறந்துள்ளேன். Preferences ஐ எடிட் செய்வதுடன் இந்த டியூட்டோரியலை ஆரம்பிக்கலாம். எடிட் மெனுவில் Preferences க்கு சென்று அதன் மீது கிளிக் செய்க. GChempaint Preferences விண்டோ திறக்கிறது. முதல் புலம் Default Compression Level for GChempaint Files. இது ஃபைல்களை சேமிக்கும் போது பயன்படுகிறது. முன்னிருப்பாக இது 0. 0 இல்லையெனில் gzip ஐ பயன்படுத்தி அந்த ஃபைல் கம்ப்ரஸ் செய்யப்படும். Invert wedge hashes பற்றி மற்றொரு டியூட்டோரியலில் சொல்கிறேன். GChempaint இல் ஒவ்வொரு ஆவணத்திற்கும் அது தொடர்பான ஒரு தீம் உள்ளது. டிஃபால்ட் தீம் GChempaint ஆகவே இருக்கட்டும். இப்போது தீம்ஸ் பகுதியில் உள்ள arrows பற்றி விளக்குகிறேன். Toolbox இல் உள்ள வெவ்வேறு வகையான அம்புகளை கவனிக்கவும். Add an arrow for an irreversible reaction. Add a pair of arrows for a reversible reaction. Add an arrow for a retrosynthesis step. Add a double-headed arrow to represent mesomery. இந்த நான்கு அம்புகளையும் காட்சி பகுதியில் சேர்ப்போம். Add an arrow for an irreversible reaction tool மீது கிளிக் செய்து பின் காட்சி பகுதியில் கிளிக் செய்க. அதேபோல மற்ற வகை அம்புகளையும் காட்சி பகுதியில் சேர்க்கிறேன். Preferences dialog boxல் Themes புலத்தில் இருந்து arrows ஐ தேர்ந்தெடுக்கிறேன். அதற்கேற்ற ஒரு மெனு திறக்கிறது. இங்கே அம்புகளின் நீளம், அகலம் மற்றும் தூரத்தை அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம். மேல் அல்லது கீழ் அம்பு முக்கோணங்களை மவுஸால் கிளிக் செய்க. அம்புகளின் மாற்றங்களை காட்சி பகுதியில் கவனிக்கவும். இப்போது அம்பு தலைகள் பற்றி கற்போம். A, B மற்றும் C இன் முன்னிருப்பு மதிப்புகள் இங்கே காட்டப்படுகின்றன. A, B மற்றும் C பாராமீட்டர்கள் அம்பு தலைகளின் வடிவத்தை மாற்ற உதவுகின்றன. ஒவ்வொன்றையும் அதிகரித்து அல்லது குறைத்து அம்பு தலைகளில் ஏற்படும் மாற்றங்களை கவனிக்கவும். விண்டோவை மூட க்ளோஸ் பட்டன் மீது கிளிக் செய்க. காட்சி பகுதியை துடைப்போம். அனைத்து ஆப்ஜெக்ட்களையும் தேர்ந்தெடுக்க கண்ட்ரோல் ஏவை அழுத்துக. எடிட் மெனுவுக்கு சென்று கிளியர் மீது கிளிக் செய்க. அடுத்து டெம்ப்ளேட்களை கையாளுவதை காண்போம். யூஸ் ஆர் மேனேஜ் டெம்ப்ளேட்ஸ் டூல் மீது கிளிக் செய்க. கீழே ப்ராப்பர்ட்டி டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. ப்ராப்பர்ட்டி டயலாக் பாக்ஸ் ஆனது ஒரு கீழிறங்கும் பட்டியலுடன் டெம்ப்ளேட்ஸை கொண்டுள்ளது. பட்டியலில் உள்ளவை அமினோ ஆசிட்ஸ், அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ், நியூக்ளிக் பேசஸ், நியூக்ளியோசைட்ஸ் மற்றும் சக்கரைட்ஸ். ஒவ்வொன்றும் ஒரு துணை மெனுவை கொண்டுள்ளது. அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸை தேர்ந்தெடுத்து துணை மெனுவில் பென்சீன் மீது கிளிக் செய்வோம். பென்சீன் அமைப்பு ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் காட்டப்படுகிறது. இப்போது பென்சீன் அமைப்பை காட்ட காட்சி பகுதியின் மீது கிளிக் செய்க. அதேபோல நாப்தலின் அமைப்பை தேர்ந்தெடுத்து காட்சி பகுதியின் மீது கிளிக் செய்க. உங்களுக்கு விருப்பமான மற்ற அமைப்புகளையும் தேர்ந்தெடுத்து காட்சி பகுதியின் மீது கிளிக் செய்க. இப்போது ஃபைலை சேமிப்போம்.
Toolbar il Save the current file icon மீது click செய்க. Save as dialog box திறக்கிறது. Benzene என file பெயரை கொடுத்து Save button மீது click செய்க. இப்போது ஏற்கனவே இருக்கும் template பட்டியலில் ஒரு புது template சேர்க்க கற்போம். Toolbar இல் உள்ள Open a file icon மீது click செய்க. Fileகள் மற்றும் folderகள் உள்ள ஒரு window திறக்கிறது. பட்டியலில் hexane என்ற file தேர்ந்தெடுக்கவும். Open button மீது click செய்க. Template இன் property பக்கத்தில் உள்ள Add button மீது click செய்க. New template property பக்கம் திறக்கிறது. Property பக்கத்தில் இரு புலங்கள் உள்ளன. Name மற்றும் category. Category புலத்தில் ஒரு கீழிறங்கும் பட்டியல் உள்ளது. இந்த பட்டியலில் இருந்து நாம் தேர்ந்தெடுக்கலாம் அல்லது நம் சொந்த கேட்டகரியை சேர்க்கலாம். Text புலத்தில் hydrocarbons என டைப் செய்வதன் மூலம் ஒரு புதிய கேட்டகரியை சேர்ப்போம். Name புலத்தில் சேர்மத்தின் பெயரை hexane என கொடுக்கவும். காட்சி பகுதியில் hexane அமைப்பு மீது கிளிக் செய்க. அது New Template Property பக்கத்தில் காட்டப்படும். OK button மீது கிளிக் செய்க. இப்போது Templates இன் கீழ் முக்கோணத்தில் கிளிக் செய்க. Hydrocarbons கேட்டகரியை தேர்ந்தெடுக்கவும். Template பட்டியலில் hexane அமைப்பு சேர்க்கப்பட்டிருப்பதை கவனிக்கவும். Hydrocarbons கேட்டகரியில் octane அமைப்பை நீங்கள் சேர்த்து பார்க்கவும். Hexane fileஐ மூடுவோம். Fileஐ மூட File menuவுக்கு சென்று Closeஐ கிளிக் செய்க. Templates property பக்கத்தை மூட Select one or more objects tool மீது கிளிக் செய்க. இப்போது Residues எச்சங்கள் பற்றி கற்போம். எச்சங்களின் பயன்களாவன கார்பன் சங்கிலியில் இணைக்கப்பட்டுள்ள செயல்பாட்டு தொகுதியின் தன்மையை கண்டறிய செயல்பாட்டு தொகுதியின் அமைப்பை தெரிந்து கொள்ள டேட்டாபேஸ்க்கு ஒரு புதிய செயல்பாட்டு தொகுதியினை சேர்க்க Tools மெனுவுக்கு சென்று Edit Residues மீது கிளிக் செய்க. Residues window திறக்கிறது. இதில் மூன்று பட்டன்கள் உள்ளன. New, Save மற்றும் Delete. New பட்டனில் ஒரு கீழிறங்கும் பட்டியல் உள்ளது. பட்டியலில் NPR ஐ தேர்ந்தெடுக்கவும். Symbol மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எச்சத்தின் நேமை Identity tab காட்டுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட எச்சத்தின் தோராய அமைப்பை Formula tab காட்டுகிறது. அதேபோல இரண்டாம் நிலை பியூட்டைல்காக SBU ஐ தேர்ந்தெடுப்போம். தேர்ந்தெடுக்கப்பட்ட எச்சத்தின் சிம்பல், நேம் மற்றும் தோராய அமைப்பை கவனிக்கவும். இப்போது ஒரு புதிய எச்சம் ஹைட்ராக்சி தொகுதியை சேர்ப்போம். ஒரு புதிய எச்சத்தை சேர்க்க New பட்டன் மீது கிளிக் செய்க. சிம்பல் புலத்தில் டைப் செய்க OH. ஹைட்ராக்சி என பெயரிடுக. Formula tabல் கிளிக் செய்க. ஒரு பொட்டு குறியிட்ட பிணைப்பை காணலாம். கர்சரை பிணைப்பிற்கு அருகில் வைத்து Capital Oவை அழுத்துக. O மற்றும் OS உடன் ஒரு துணை மெனு திறக்கிறது. Oவை தேர்ந்தெடுப்போம். OH தொகுதி பிணைப்பில் இணைக்கப்படுகிறது. Save button மீது கிளிக் செய்க. இப்போது பட்டியலை காண New button மீது கிளிக் செய்க. பட்டியலில் OH எச்சம் சேர்க்கப்பட்டிருப்பதை காண்க. விண்டோவை மூட க்ளோஸ் பட்டன் மீது கிளிக் செய்க. இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது ப்ரெஃபரன்சஸை எடிட் செய்தல், டெம்ப்ளேட்களை கையாளுதல், இருக்கும் டெம்ப்ளேட்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துதல், ஒரு புது டெம்ப்ளேட்டை சேர்த்தல், எச்சங்களின் பயன்கள் மற்றும் எச்சங்களை எடிட் செய்தல். பயிற்சியாக டெம்ப்ளேட்ஸ் பட்டியலில் இருந்து சக்கரைட்ஸை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துக. மற்ற எச்சங்களை ஆராய்ந்தறிக. இந்த இணைப்பில் உள்ள காணொளியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRDயின் ICT மூலம் தேசிய கல்வித் திட்டத்தின் வழியே கிடைக்கிறது.
இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேயில் இருந்து பிரியா. நன்றி.